புதிய தொழில் தொடங்குகிறீர்களா? ஏற்கனவே செய்து வரும் வியாபாரத்தில் வளர்ச்சி தேவையா? 10 லட்சத்திற்கும் மேல் பார்வையாளர்கள் கொண்ட ஹெட்லைன்ஸ் டிவியால் உங்களுக்கு உதவ முடியும். அதுவும் யாருமே தராத தரமான விளம்பர உத்திகளோடு. உங்களது தொழில் வியாபாரத்தை உலகறிய செய்ய சிறந்த வீடியோ பதிவு எங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஹெட்லைன்ஸ் மூலமும் சுமார் 10,80,000 மக்களின் பார்வைக்கு உங்கள் வியாபார தகவல்கள் கொண்டு சேர்க்கப்படும். இன்னும் என்ன யோசனை? சிந்திப்பதற்கு நேரமில்லை, சந்தர்ப்பங்கள் காத்திருப்பதில்லை. வாருங்கள், செயலில் இறங்கி சாதிப்போம். தொடர்புக்கு 9566022699. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் 1 திருவாடி பூரம். இந்த திருவாடி பூரத்தினுடைய மகிமை என்ன? இந்த ஆடி பூரத்தன்று நாக சதுர்த்தியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அம்மனின் திருவிழா தான். ஆடி மாதம் முழுவதும் நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் அம்மனுக்கு உகந்த நாட்கள். கேப்பையில் வந்து கூழ் செஞ்சு கூழ் வார்த்தல் ரொம்ப விசேஷம். வேப்பன் சேலை கட்டி பக்தர்கள் வந்து தங்களினுடைய அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுவது, இப்படி எல்லா அம்மன் ஆலயங்களையும் பல்வேறு பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய மாதம் தான் ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அம்மன் கோயிலுக்கு போனாலுமே அன்னைக்கு வளையலால் அம்மனை வந்து அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அம்மனுக்கு வந்து வளைகாப்பு போடக்கூடிய ஒரு நாள் தான் ஆடி பூரம். இது ஏன் அந்த தினத்தை தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர நட்சத்திரம் அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு சுக்கிரனினுடைய அதிபதியான அந்த நட்சத்திரம், மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் தான் பூர நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரத்தன்று நமக்கு உமாதேவி, பார்வதி தேவி வந்து பிறந்த நாள் அப்படிங்கிறது, பூமி தாயார் பிறந்த நாள்னு சொல்கிறோம். பூமி தாயார் அப்படிங்கும் பொழுது நம்ம சொல்லக்கூடியது வந்து ஆண்டாள். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் அவதரித்த தலம். இந்த ஆண்டாள் வந்து ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் தான் தன்னுடைய அப்பா பெரியாழ்வாரினுடைய மகளாக ஆண்டாள் பிறந்தாள். அதனால் அவர் வந்து அந்த துளசி மரத்துக்கு கீழே பூமி தாயார் குழந்தையாக பார்த்தார். 12 ஆழ்வார்களில் ஒரு ஆழ்வார் தான் ஆண்டாள். மீதி 11 ஆழ்வார்களும் மகாவிஷ்ணுவினுடைய ஆயுதங்கள் தான் ஆழ்வார்களாக அவதரித்தார்கள். அதில் பூமி பிராட்டியாராக வந்தவள் வந்து ஆண்டாள். இந்த கோதை நாச்சியார் வந்து திருவாடி பூரத்தன்னைக்கு தான் அவதாரம் பண்ணால், அதே போல் சிவபெருமானினுடைய மனைவி உமாதேவி வந்து இந்த ஆடிப்பூரத்தன்று தான் அவளும் அவதாரம் எடுத்தாள். ஸோ உலக மக்கள் வந்து நம்ம எல்லாருக்கும் தாயாக இருக்கக்கூடியவள் அந்த அகிலாண்டேஸ்வரி இல்லையா, அதனால் அந்த தாய்மையை போற்றும் வகையில் வந்து ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தன்று அம்மனுக்கு வளைகாப்பு செய்து நம்ம வந்து அந்த சடங்குகளை நமக்கு தாயான அந்த அம்மனுக்கு வந்து செய்வதாக ஒரு ஐதீகம். நம்ம வந்து காலம் காலமாக இது நடந்து கொண்டு தான் வருகிறது. இந்த நாக சதுர்த்தியும் இந்த வருஷம் வந்து சேர்ந்து வருது. வளர்பிறை ஆடி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய அந்த 4வது நாள் அந்த சதுர்த்தி வந்து நமக்கு நாக சதுர்த்தியாக கொண்டாடுகிறோம். இந்த கருட பஞ்சமி மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா கருட பஞ்சமி. இந்த ரெண்டு நாளுமே ரொம்ப விசேஷம். இந்த கருட பஞ்சமியும் சரி நாக சதுர்த்தியும் சரி ரொம்ப விசேஷமான ஒன்று. கருட பஞ்சமி வந்து கருடன் பிறந்த நாள் கருட பஞ்சமி. நாக சதுர்த்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளில் வந்து சர்ப்பங்கள், இப்போது நம்ம ராகு கேத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆனால் உண்மையாக இந்த சர்ப்பங்களை வந்து நம்ம வணங்க வேண்டிய சர்ப்பங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா 8 நாமங்களில் இருக்கக்கூடிய சர்ப்பங்கள். இந்த 8 சர்ப்பங்களையும் அஷ்ட சர்ப்பங்களையும் இந்த நாக சதுர்த்தியில் வணங்கணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. நம்ம வந்து ஒரு நல்ல நதிக்கரை பக்கத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையாரை பிரதிஷ்டை பண்ணி அரச மரத்துக்கு கீழே நிறைய நாகங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களாம், இந்த நீரை எல்லாம் எடுத்து சுத்தமான தண்ணி எடுத்து அந்த நாகத்துக்கு வந்து அபிஷேகம் செய்து ஒரு வஸ்திரம் சாற்றி பாலபிஷேகம் செய்து அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணுவாங்களாம். இது எதற்கு அந்த காலத்தில் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வயல்வெளிகள் தான் இருந்தது. ஸோ இந்த வயலில் எல்லாம் வேலைக்கு போகிறவங்க இல்லை வீட்டில எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாகம் தீண்டி நிறைய பேர் இறந்துருவாங்க. அப்படி இரு சகோதரர்கள் அவங்க வயலுக்கு வேலைக்கு போகும்பொழுது நாகம் தீண்டி இறந்து போயிட்டாங்களாம். அப்போ அந்த சகோதரி அந்த பெண் என்ன பண்ணுறா, அந்த நாகத்துக்கு போய் பூஜை பண்ணி தன்னுடைய சகோதரர்களினுடைய உயிரை வந்து மீட்டாங்க.
நாளாம் இந்த நாக சதுர்த்தி என்று. அதனால அவ வந்து அந்த ஒவ்வொரு சதுர்த்தியின் போதும் நாகத்திற்கு வந்து பூஜை செய்ததாக ஒரு புராண கதை உண்டு. அதனால இந்த வருடம் வந்து நமக்கு ஆடி பூரம் மற்றும் இந்த நாக சதுர்த்தி ஒன்றாக வந்திருக்கிறது வந்து ரொம்ப விசேஷமான ஒன்று. சித்தர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூர நட்சத்திரத்தில், அதுவும் ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரத்தில் தான் அவங்களுடைய தபசை வந்து ஆரம்பிப்பார்களாம். அதனால் பூஜைக்கு உகந்த ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து இந்த ஆடி பூரமாகும். நம்ம வந்து ஏதாவது ஒரு பூஜையை ஆரம்பிக்கணும், இல்லை மந்திரங்கள் வந்து உபதேசம் எடுத்துக்கணும், இல்லை நம்ம ஏதாவது ஒரு புதுவிதமான ஒரு ஆன்மீகத்தில் வந்து நம்மளை ஈடுபடுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் ஆடி பூரம் மிகவும் சிறப்பான ஒரு நாளாக கருதப்படுகிறது. இந்த ஆடி பூரத்தன்று யார் யார் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாத பெண்கள் இவங்க வந்து நிறைய வளையல் வாங்கி அம்மனுக்கு நீங்கள் சீமந்தம், அந்த நாள் வந்து நம்ம அம்மனுக்கு சீமந்தம் பண்ணுறோம், அதனால் வளையல் கொண்டு போய் கொடுத்து அங்கே சுவாமிகிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ரெண்டு வளையல் வாங்கிட்டு வரணும், வாங்கின் வந்து வளையல் போட்டுக்கலாம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து நாயன்மார்களால் பாடல் பெற்ற ஸ்தலங்கள், தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள், சிவன் ஆலயங்கள் இருக்கு இல்லையா, இந்த கும்பகோணம் சைடில் எல்லாம் நிறைய கோவில்கள் உண்டு. அதில் ஒரு சில கோவில்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு இந்த ஆடி பூரத்தில் ரொம்பவுமே விசேஷமாக இந்த வளைகாப்பு வந்து பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அம்மனுக்கு வளைகாப்பு பண்ணிவிட்டு இந்த கர்ப்பிணி பெண்களும் அங்கே வந்து உட்காந்து வளைகாப்பு பண்ணிப்பாங்க. அதே மாதிரி அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்து நாமளும் அந்த வளையலை வாங்கி போட்டுக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கும் இந்த ஐதீகம் வந்து கொண்டாடப்பட்டு தான் வருகின்றன. அதனால் அம்மன் ஆலயங்கள்லேயே கண்ணாடி வளையல் வாங்கி கொடுத்து நம்ம பெண்கள் போயிட்டு நம்மளும் அங்கேருந்து வாங்கிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். திருவாடி பூரம் ஆண்டாளினுடைய பிறந்த நாள், அரங்கனை திருமணம் செய்து கொண்டாள் ஆண்டாள். அதாவது இன்றைக்கி நம்ம எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, ஒரு பக்தியில் வந்து கலிகாலத்தில் வாழ்ந்த ஒரு பெண் அப்படின்னு சொல்லணும்னா ஆண்டாள் தான். இன்றைக்கி நம்ம உமன் எம்பவர்மெண்ட் பற்றி நிறைய பேசுகிறோம், நிறைய நமக்கு வந்து இன்றைக்கி டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டை பேசுகிறோமோ, ஆழ்வார்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு மானிட பிறவியாக பிறந்து இறைவனை நான் நிச்சயமாக திருமணம் செய்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி எடுத்துக்கொண்டு அதற்காக முயற்சி செய்து இறைவனை அடைந்தாள் ஆண்டாள். அப்படி அவதரித்த நாள் தான் இந்த திருவாடி பூரம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த ஆண்டாள் வந்து ஸ்ரீரங்கத்தில் ரங்கமன்னாரை கல்யாணம் பண்ணிக்கிறார். அதனால் திருமணமாகாத பெண்கள் இந்த ஆடி பூரத்தன்று ஆண்டாள் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு சென்று, ஆண்டாளுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மாலை தான், அதனால் மாலை வாங்கி கொடுத்து உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. எப்பொழுதுமே ஒரு ஆண்டாள் சன்னதியில் போய் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு மஞ்சள் வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும். மஞ்சள் பொடி இருக்கு இல்லையா, அந்த மஞ்சள் பொடி வாங்கி கொண்டு போய் ஆண்டாள் சன்னதியில் கொடுங்க. ஆண்டாளுக்கு ஒரு நல்ல துணி ஜாக்கெட் பிட்டு இருக்கு இல்லைங்களா, அதுவும் கொண்டு போய் நம்ம வந்து அந்த நாளில் வந்து தாயாருக்கு சமர்ப்பிக்கலாம். இந்த திருவாடி பூரத்தன்று நம்ம ஆண்டாளை வணங்கும் பொழுது ஐஸ்வர்யங்கள் நிறைந்து இருக்கும். பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு பூமி பிராட்டியாரான ஆண்டாளை வணங்குவது மிகவும் சிறப்பு. திருமணம் ஆகாத பெண்கள் ஆண்டாளை வணங்கலாம். காதலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஆண்டாளை வணங்கலாம். அதே போல் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று குழந்தை இல்லாத பெண்கள் வளையல் வாங்கி கொடுத்து அந்த குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம். திருமணம் ஆகாத பெண்களும் அவர்களினுடைய தோஷம் நீங்குவதற்கு அம்மன் ஆலயத்திற்கு சென்று அர்ச்சனை செய்து இந்த வளையல் கொடுத்து நாமளும் கோவிலிருந்து வளையல் வாங்கிக்கிறது தான் இந்த திருவாடி பூரத்தினுடைய விசேஷம். இன்றைய இந்த திருவாடி பூரத்தில் நாக சதுர்த்தியும் சேர்ந்திருப்பதனால் நாகராஜனுக்கு நம்ம இந்த நாளில் அர்ச்சனை பண்ணுறது, அபிஷேகம் பண்ணுறது, புற்று இருக்கிற ஆலயங்களுக்கு சென்று பால் வார்ப்பது, எட்டு நாகங்களையும் நாம் மானசீகமாக பிரார்த்தனை செய்வது, இது எல்லாமே இந்த நாளில் நமக்கு சிறப்பு. திருவாடி பூரத்தில் ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் மாமுனிக்கு பெண்ணானாள் வாழியே அப்படின்னு ஆண்டாளினுடைய இந்த வாழிய திருநாமம் சொல்லி ஆடி பூரத்தன்று ஆண்டாளை வணங்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அவங்களுடைய அருள் கிடைக்கட்டும். அதே மாதிரி அனைத்து அம்மன் ஆலயத்திற்கு சென்று திருவாடி பூரத்தன்று அம்மனை துதித்து இந்த குழந்தை இல்லாதவர்கள் அவங்களுடைய அருளை பெற வேண்டும் அப்படின்ற பிரார்த்தனையும் நாம் வைக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.